இப்போ வந்து நம்ம அந்த மூணு நட்சத்திரத்துக்கான அந்த பொதுவான கர்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ புதன் கர்மா எந்த பாவத்தின் மூலியமாக செயல்படும் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நாலாம் பாவம் நாலாம் அதிபதி. அதுக்குன்னு தனி கிரகம் எல்லாம் கிடையாது. நம்ம 12 பாவத்துல நாலாம் பாவம் நாலாம் அதிபதி. நம்ம 12 பாவத்துல இந்த நாலாம் பாவம் அல்லது இந்த நாலாம் அதிபதி எந்த வீட்டுல அமர்ந்து இருக்கிறாங்களோ, எந்த பாவத்தோட இணைஞ்சிருக்காங்களோ, அப்ப அந்த பாவம் புதன் கர்மாவோட தொடர்பு வருதுன்னு அர்த்தம். இது ஒண்ணு. ரெண்டாவது பாசிபிலிட்டி என்னன்னா, நம்ம 12 வீடுகளினுடைய அதிபதி இருக்காங்க இல்லையா, அவங்கள யாராச்சும் வந்து ரோகிணி நட்சத்திரத்திலயோ உத்தரம்லயோ பூராடம்லயோ இருந்திருக்காங்கன்னா, அப்ப அந்த பாவமும் புதன் கர்மாவோட உங்களுக்கு வந்து சம்மந்தப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இப்படி ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட பாவம் புதன் கர்மாவோட சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னா, அந்த பாவத்துல நம்ம வந்து ரெண்டு விஷயத்துல மிக மிக கவனத்தோடு இருக்கணும். எந்த ரெண்டு விஷயத்துலனா, ஃபர்ஸ்ட் ஞாபக சக்தி, மெமரி பவர். அந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயத்த முடிஞ்ச வரைக்கும் நம்ம மறக்கவே கூடாது, ஓகேங்களா. ரெண்டாவது கம்யூனிகேஷன், ரிட்டன் கம்யூனிகேஷன், எழுத்து ஆவணம், அது சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கு இல்லையா, அதுல நம்ம வந்து கரெக்டா இருக்கணும். ஒரு சின்ன ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாது, நம்ம போடுற கையெழுத்துல ஒரு சின்ன பெசக் இருக்கக்கூடாது, படிச்சு பார்க்காம கையெழுத்து போடுறது, ப்ரொவைட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸை ஒழுங்காக ப்ரொவைட் பண்ணாமல் இருக்கிறது, இல்லை வந்து ஆதார் கார்டுலையோ ரேஷன் கார்டுலையோ பேர் தப்பாக இருக்கிறது, நம்பர் தப்பாக இருக்கிறது, இந்த மாதிரியான சிக்கல்களை அந்த குறிப்பிட்ட பாவத்தோடு நம்ம இணைக்கவே கூடாது, சம்மந்தப்படுத்தவே கூடாது. அப்படி சம்மந்தப்படுத்திட்டோம்னா அந்த பாவத்துக்கான பிரச்சனையை நம்ம கடைசி வரைக்கும் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுதான் அந்த புதன் கர்மாவுக்கு இருக்கக்கூடிய தாக்கம். இதுல உதாரணத்துக்கு நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா என்னன்னா, யாருக்காச்சும் 9 பாவத்தோட 12 பாவத்தோட புதன் கர்மா இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுடைய ஆதார் கார்டு, அவங்களுடைய பான் கார்டு, இதுல அவங்களுடைய வீட்டு அட்ரஸ் முதற்கொண்டு அவங்களுடைய ஸ்பெல்லிங், டிரைவிங் லைசன்ஸ்ல அவங்களுடைய ஸ்பெல்லிங் முதற்கொண்டு அவங்களுடைய போன் நம்பர் முதற்கொண்டு கரெக்டா டைப் ஆயிருக்கா, கரெக்டா அலைன் ஆயிருக்கா, எல்லாத்துலயும் ஒரே மாதிரி இருக்குதான்னு அவங்க வந்து செக் பண்ணிக்கணும். எப்ப இது வந்து சிக்கல் வரும் அப்படின்னா, பாஸ்போர்ட் விசா அப்ளை பண்ணும்போது பிரச்சனை வரும், படிப்புக்காக தொழிலுக்காக உத்தியோகத்துக்காக வெளிநாட்டுக்கு போகும்போது எம்பசியில் போகும்போது அங்க வந்து பிரச்சனை வரும், ஓகேங்களா. ஏன்னா 9 12 பாவம் வெளிநாட்டோடு தொடர்பு கொண்ட பாவம், அந்த பாவத்து கூட 4 பாவம் சம்மந்தப்பட்டுருச்சு. அப்படி இல்லைன்னா அந்த பாவம் போய் ரோகிணி உத்தரம் போராட்டத்தில் போய் அமர்ந்துட்டாங்க அப்படின்னா, அப்போ அந்த பாவத்தோட புதன் கர்மா சம்மந்தம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ அந்த பாவத்தை சேர்ந்தவங்க இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் இருக்கு இல்லையா, ஒர்க் பெர்மிட் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா, மிக மிக கவனத்தோடு இருக்கணும். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், செல்போனு சிம் கார்டு, அதுல கவனத்தோடு இருக்கணும். அதை விட கரன்சி மாத்துவாங்க தெரியுங்களா, கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு வாங்க தெரியுங்களா, அதுலயே ப்ராப்ளம் வரும், ஓகேங்களா. ஸோ அது சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் அவங்க வந்து கவனத்தோடு இருக்கணும். இப்போ ஒருத்தருக்கு 4 அதிபதி புதன் கர்மா வாங்கியிருக்காருன்னா, ப்ராப்பர்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ணும்போது டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, பதிவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மிக கவனத்தோடு இருக்கணும். இது போல புதன் கர்மா எந்தெந்த பாவத்தோடெல்லாம் சம்பந்தப்படுகின்றதோ, அந்த பாவம் சார்ந்த ஆவணங்கள், அந்த பாவம் சார்ந்த கம்யூனிகேஷன், அந்த பாவம் சார்ந்த நினைவு திறன், இதை வந்து நம்ம கவனமா மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அப்ப லக்னமே புதன் கர்மா வந்தா, லக்னம்னா ஆயுசு முழுக்க அந்த மனிதன் கவனத்தோட தான் இருக்கணும், எல்லா ஆவணமும் எல்லா விஷயமும். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கர்மப்பதிவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப அடிப்படையான விஷயங்கள், ரொம்ப அடிப்படை. நம்ம ஒரு ஜாதகத்தை கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாவச்சேர்க்கைகள்லாம் இருந்தால் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னது ரொம்ப அடிப்படையான விஷயங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு கர்மப்பதிவுக்கும் இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சில பேர் 2-3 கர்மாவில் பறந்துருப்பாங்க இல்லையா, அப்போ அதனுடைய தொடர்பும் இருக்கும். அப்போ எந்தெந்த கர்மானுடைய தொடர்பு எந்தெந்த பாவத்துக்கு என்னென்ன மாதிரியான விளைவுகளை வந்து அதை வந்து ஏற்படுத்துது அப்படின்றதை பொறுத்து, யார் யார் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பொறுத்து இன்னும் விரிவாக நம்மளுடைய வகுப்புகளில் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். அதில் புது புது அப்டேட்ஸ் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது, ஜாதகம் பார்க்க பார்க்க அந்த விஷயங்களும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். வர June 11-12 நமக்கு வந்து டைரக்ட் கிளாஸ் இருக்குது, டிஎன் அஸ்ட்ராலஜி கிளாஸ். ரெஜிஸ்டர் பண்ணவங்க, என்கொயரி பண்ணவங்க, ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க தயவு செஞ்சு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் வந்து 8608077781.